தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த மறுமேம்பாட்டு திட்டம் சர்ஸ் அறிவிப்பு நாளன்று நீங்கள் நிலப்பற்றுமான அறிக்கையின் ஒரு நகலை பெறுவீர்கள். அந்த அறிக்கை ஆணையாளர் விசாரணையின் நேர்காணல் தேதியையும் நேரத்தையும் குறிப்பிடும். நீங்கள் நேர்காணல் தேதியை மாற்றியமைக்க விரும்பினால் மை ஹெச்டிவி பேச்சில் உங்களுக்கு விருப்பமான தேதியை உள்ளிடவும். அல்லது மனை வருவாய் ஆணையாளரை தொடர்பு கொள்ளவும். ஆணையாளர் உங்களிடம் கலந்துரையாடுவார். நேர்காணல் தேதியை மாற்றியமைக்கலாம். நேர்காணல் நாளன்று தேவைப்படும் அனைத்து ஆவணங்களையும் உங்களுடன் கொண்டு வருவது மிகவும் முக்கியம். அனைத்து வீட்டு உரிமையாளர்களின் அடையாள அட்டைகள், வீட்டின் உரிமை பத்திரம் ஏதேனும் இருந்தால், வீட்டு உரிமையாளர் யாரேனும் கலந்து கொள்ள முடியவில்லை எனில் ஒப்புதல் கடிதம் மற்றும் வீட்டு உரிமையாளரின் சார்பில் வரும் நபரின் அடையாள அட்டை, உரிமையாளர்களின் சிபிஎஃப் வீட்டு அறிக்கை அல்லது சிங் பாஸ், வங்கி கடன் அறிக்கை ஏதேனும் இருந்தால் வீட்டுடன் தொடர்புடைய ஏதேனும் பிற ஆவணங்கள். நேர்காணல் தேதி அன்று ஹெச்டிபி ஹப் ஏற்றத்தின் இரண்டாவது மாடியில் உள்ள சர்ஸ் முகப்புக்கு செல்லவும். வரவேற்பறை முகப்பில் உள்ள அதிகாரியிடமிருந்து ஒரு வரிசை எண்ணை பெறுவதற்கு உங்களின் அடையாள அட்டையை வழங்கவும். உங்கள் வரிசை எண் அழைக்கப்படுவதற்காக சற்று காத்திருக்கவும். உங்களுக்கான முறை வரும்போது மனை வருவாய் ஆணையாளர் உங்களிடம் கலந்துரையாடுவார். அன்பு கூர்ந்து குறித்த நேரத்திற்கு வரவும். இவ்வழி நாம் கலந்துரையாடல் கால அளவை சரியாக பின்பற்ற முடியும். மேலும் இது உங்களுக்கும் உங்கள் அண்டை வீட்டார்களுக்கும் தாமதத்தை விளைவிக்காமல் இருக்கும். கலந்துரையாடலின் போது மனை வருவாய் ஆணையாளர் வீட்டு உரிமையாளர்களின் விவரங்களை சரிபார்ப்பார். உரிமையாளர்களிடம் சர்ஸ் திட்டத்தின் கீழ் உரிமை கோரிக்கையை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்வார். சர்ஸ் திட்டம் மறுகுடியேற்று சலுகைகள் மற்றும் ஒரு புதிய வீட்டை வாங்குவதற்குரிய நிதி திட்டம் ஆகியவற்றை விளக்குவார். ஆணையாளர் விசாரணை சுமார் ஒரு மணி நேரம் நீடிக்கும். உங்களை சந்திப்பதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம்.